விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடந்தது. இதற்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று துவங்கியது. 4 சுற்றுகள் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 24,171 ஓட்டுகளும், பாமக வேட்பாளர் அன்புமணி 8,825 ஓட்டுகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 1,763 ஓட்டுகளும் பெற்றுள்ளனர். அன்னியூர் சிவா 15,346 ஓட்டுகள் முன்னிலையில் உள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. அப்போது ஒருவர் போலி அடையாள அட்டையை வைத்து ஓட்டு எண்ணும் மையத்துக்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரிக்கின்றனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் 31 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் 4 விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டன. காஞ்சிபுரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேல் விடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆணி கடைசி வெள்ளியை முன்னிட்டு நடைபெற இருந்த காஞ்சி காமாட்சி அம்மன் தங்க தேர் பவனி ரத்து செய்யப்பட்டது. தேர் பவனியை காண வந்திருந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நீலகிரி, கோவை, தேனி, வேலூர் உட்பட 12 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 15ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மும்பையில் கடந்த 1 வாரமாக கனமழை பெய்து வருகிறது. முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புறநகர் ரயில் சேவை மற்றும் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. தமிழகத்தில் தொடர் போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அல்லது தொடர்ந்து பிரச்சனையோ இருப்பதாக தெரியவில்லை. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ள மாநிலம் தமிழகம்தான் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். சட்டம் ஒழுங்கை சிறப்பாக வைத்திருப்பதால் தான் உலக செஸ் போட்டி இங்கு நடந்தது. இந்தியாவிலேயே அனைத்து மத வழிபாடுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் ஒரே மாநிலம் தமிழகம் என்றும் தெரிவித்தார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுப்படி தமிழகத்துக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் துரைமுருகன், கர்நாடக அரசு சிறு பிள்ளைகள் போல் அழுகினி ஆட்டம் ஆடுகிறது. சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு சொல்வது அரசியல் சட்டத்தை மீறும் செயல். எங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் போக தெரியும் என கூறியுள்ளார். தமிழக அரசு துறைகளில் சப் கலெக்டர் உள்ளிட்ட 7 பதவிகளில் 90 காலி பணியிடங்கள் உள்ளன. இதனை நிரப்புவதற்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு இன்று நடக்கிறது. மொத்தம் 797 தேர்வு மையங்களில் 238,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பாஜகவுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உளவு பார்த்து சொல்கின்றனர். இதனால்தான் அவரது பின்னணியை அண்ணாமலை புட்டு புட்டு வைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் சீமான் நெருக்கம் காட்டி வருவதால் அவரை சீண்டி பார்க்கும் வேளையில் திமுக இறங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல்வேறு நிர்வாகிகளுக்கும் திமுகவினர் வலி வீசி வருகின்றனர். விவசாய நிலங்களை மனைப்பிரிவாக பதிவு செய்யக்கூடாது. ஆனால் குறைந்த பரப்பளவு உள்ள விவசாய நிலங்களை விவசாய நிலமாக விற்க வாங்க தடையில்லை. சாலையை ஒட்டியுள்ளது என கூறி குறைந்த பரப்பளவில் கைமாறும் விவசாய நிலங்களை பதிவு செய்ய மறுக்கக்கூடாது என பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சார் பதிவாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் 14 வயது மாணவன் ஆட்டோ டிரைவர் பால் பாண்டியன் ஆகியோரை 2 கோடி ரூபாய் கேட்டு மர்ம கும்பல் கடத்தி சென்றது. இந்த கடத்தலுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது IAS அதிகாரி ஒருவரின் மனைவி சூர்யா என்பது தெரியவந்தது. சூர்யா உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் நேற்று திருமணம் நடந்தது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு திருமண கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடக்கிறது. திருமண கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல், தமிழக முதல்வர் ஸ்டாலின், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உட்பட பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆம்னி கார் மீது லோடு லாரி மோதியதில் காரில் வந்த நடன கலைஞர் சிவாஜி சம்பவ இடத்திலேயே இறந்தார். பார்த்திபன் என்பவர் படுகாயமடைந்தார். தகவலறிந்த ஆத்தூர் நகர போலீசார் சிவாஜியின் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கும், படுகாயமடைந்த பார்த்திபனை சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பினர். விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மூக்கையா, வயது 60, பிள்ளையார் பாண்டி என்பவரது தோட்டத்தில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். நள்ளிரவில் அங்கு வந்த காட்டியானை ஒன்று மூக்கையாவை கீழே தள்ளி மிதித்தது. இதில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். சொக்கம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். தனது மனைவியை பிரிந்த இவர் சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த பெண் ஒருவரை 2வது திருமணம் செய்தார். 8ஆம் வகுப்பு படிக்கும்
பெண்ணின் மகளும் இவர்களுடன் வசித்து வந்தார். அந்த பெண்ணுக்கு கணேசன் பாலியல் தொல்லை கொடுத்தார். குடியாத்தம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்தனர். விஜயநகரா ஹோஸ்பேட்டில் உள்ள ஹம்பியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் பீதியில் உள்ளனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்துள்ளனர். மேலும் விருபாக்ஷா கோயில் அருகே ஹேமகூட மலையில் சிறுத்தை நடமாடுவதை சுற்றுலா பயணிகள் பார்த்துள்ளனர். விரைவில் சிறுத்தையை பிடிக்கும்படி வலியுறுத்தினர். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளியில் நடந்த நடன நிகழ்ச்சியின் போது நடன கலைஞர் ஒருவர் கோழியின் தலையை கடித்து துண்டித்தார். இது தொடர்பான வீடியோ வைரலானது. வீட்டு அமைப்பு தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் நடன கலைஞர் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். இந்தியாவின் மக்கள் தொகை 2060களின் முற்பகுதியில் 170 கோடியாக உச்சமடைந்து அதன் பின் 12% குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டு முழுவதும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா திகழும் என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் உள்ள பிஜி கிராமத்தில் ஆற்றங்கரையோரம் இருந்த பள்ளிக்கூடம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என 12 பேர் பலியானார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கிய 100க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணி நடந்தது.